எல்லோருக்கும் வணக்கம். ரேவதி கிச்சன் கிரியேஷன் ஸ்கூலில் உங்கள் எல்லோரும் அன்புடன் வரவேற்கிறேன். இது நம்ம பார்க்க போகிறது ஒரு குழம்பு வகை. குழம்பு வகை என்ன குழம்பு அப்படின்னாக்கா கொண்டக்கடலை குழம்பு, அதாவது கருப்பு கொண்டக்கடலை, மூக்கடலைன்னு சொல்லுவாங்க, சின்ன சின்னதாக இருக்கும் அந்த குழம்பு. இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்ன, எப்படி பண்ணுன்றது ப்ரொசீஜர் காமிக்கிறேன். உங்களுக்கு கொண்டக்கடலை, கருப்பு மூக்குக்கடலை, இதை வந்து இந்த கப்பால் ஒரு கப் எடுத்துட்டுருக்கேன், 100 கிராம். இதை வந்து இந்த எடுத்து வச்சுட்டு இது என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெயில் தான் இது பண்ணணும். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த இதை வந்து நல்லா வறுக்கணும். எண்ணெய் முதல்ல காய வச்சுட்டு கொண்டக்கடலையை போட்டு நல்லா வறுக்கணும். வறுத்துட்டே இருக்கும்போது அது சிலதெல்லாம் அப்படி வெடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு வாசனை வரும், ஒரு 10 நிமிஷம் இது பண்ணால் போகிறோம். அதுக்கப்புறமா அதை எடுத்து அதை மட்டும் வடித்து தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். இந்த மாதிரி நல்லா ஊறிடும். இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணோம். இப்போ வந்து நம்ம அடுத்தது அதை செய்வோம். குழம்புக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புளி எப்பவும் சொல்கிற மாதிரி எலுமிச்சை சைஸ் புளி 1/2 லிட்டர் தண்ணியில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் 4 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள்ஸ்பூனுக்கு இது பண்ணி வச்சுருக்கேன், வறுத்து வச்சுருக்கேன். கட்டி பெருங்காயம் இந்த சைஸ், கட்டி பெருங்காயம். இதுக்கு தேவை கடுகு, வெந்தயம், துவரம்பருப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், உப்பு, இதெல்லாம் தான் இந்த குழம்புக்கு தேவை. புளித்தண்ணி ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதில் 3 விசில் வர அளவுக்கு குக்கரில் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். 1/2 ஹவர் ஊறியிருக்கணும், மினிமம் 1/2 ஹவராவது ஊறியிருக்கணும். இதுலேயே நம்ம வந்து கொஞ்சம் பொருள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த கடலைக்காக ஒரு 1/2 டீஸ்பூனோட கம்மியாக தான் போட்டிருக்கேன். இது வந்து இந்த பக்கம் அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு 3 விசில் வந்து கூடும் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த இது யூஸ் பண்ணிக்கணும். இந்த பக்கம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயில் உங்களுக்கு எவ்வளோ தேவை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. நான் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன், ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கம்மியாக ஒன்றாலும் கம்மியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆனால் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காயட்டம். எண்ணெய் காஞ்சிருக்கு. இந்த கட்டி பெருங்காயம் நான் இவ்வளோ போட்டுக்கிறேன், நல்லாயிருக்கும். இவ்வளோ தேவையில்லைன்னா இதை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். போட்டதுமே நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதில் வந்து கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த கடுகு போடுறது தான் நல்லாயிருக்கும். பருப்பு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா பொன்னேரம் 1/2 வரைக்கும் கடுகு வெடிக்கிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த குழம்பு அந்த பச்சை வாசனை போக ரெடி ஆகிறதுக்குள்ளே இதுவும் ரெடி ஆகிடும். உடனே நம்ம கொஞ்சம் போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் கொஞ்சம் கொதிக்க விட்டு இறக்கிடலாம். ஃபைனில் கருவேப்பிலையினால் இது பண்ணணும், கார்னிஷ் பண்ணிக்கணும். முதலே தாளி உப்பு பண்ணிடுறோம். ரெடி ஆகிட்டு பெருங்காயம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லா இதுவுமே இங்கே விட்டுடலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன்.
அரைலேருந்து முக்கால் உங்கள் காரம் தகுந்தபடி. தனியாத்தும் 5 அல்லது 6 டீஸ்பூன் உங்களுக்கு தேவையான திக்னஸ் தேவைக்கு அது 6 ஸ்பூன் வச்சுருக்கேன் நான் தயார். அதை போட்டுடுறேன். உப்பு ஏற்கனவே அதுக்கு போட்டுட்டோம். இந்த குழம்பு வரைக்கும் தான் ஒரு ஃபுல் டீஸ்பூன் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபைனலாக தேவைப்பட்டதுன்னா நம்ம இதை போட்டுக்கலாம், மாவு கரைச்சி போட்டிக்கலாம். அது குழம்பு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தபடி பண்ணிக்கலாம். குழம்பு ரெடியாக எடுத்து இங்கே உருண்டைக்கடலை வேக வச்சு வச்சோம் இல்லையா, அந்த நல்லா 3 விசில் வந்து கூழ் வந்ததுக்கு அப்புறமா அந்த தண்ணியை வடிய விட்டுறணும். அதை வந்து இதோட ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா வாயு இருக்கும் அதில் வாயு. ஸோ அதனால் இது இப்போது என்ன பண்ண போகிறோம், ஏற்கனவே உப்பு போட்டாச்சு, ஒரு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம் போகிறோம். இப்போது கொஞ்சம் திக்காக இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கு. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மாவு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த கரையிற அளவு தண்ணி விட்டு விட்டுலாம். கருவேப்பிலையும் இல்லி போட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ கருவேப்பிலை தெரியுது, இது கொத்தமல்லி போடுறதுல கருவேப்பிலை மட்டும்தான். அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டேன், அப்படியே திக்காயிடும். மறுபடியும் பார்த்தோம், இப்போ 5 நிமிஷம் ஆகிடுது, நல்லா திக்காயிடுது. மாவு உட்காந்து கொட்டிட்டேன் எடுத்துவேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பழைய புளி கொஞ்சம் ஒரு பாதி மீடியம் புளி போட்டிருக்கேன். புது புளியில் இது இந்த குழம்பெல்லாம் பண்ணால் நல்லா இருக்காது. அதாவது புது புளின்னு சொல்லி நான் சொல்கிறதுன்னா வெள்ளையாக இருக்கிற புளி, அது அவ்வளோ நல்லா இருக்காது. பழைய புளி அல்லது மீடியம் புளியிலே ஃபுல்லாக பண்ணாலும் பரவாயில்ல, உங்களுடைய சாய்ஸ் தான். இது வந்து கடலை குழம்பு, கொண்டை கடலை குழம்புன்னு சொல்லுவோம். இதிலே வந்து காராமணி போட்டு பண்ணலாம், கடலை இந்த கொண்டை கடலைக்கு பதிலாக மொச்சை போட்டு பண்ணலாம். கொண்டை கடலை, மொச்சை, காராமணி இதெல்லாம் போட்டு, அதாவது காஞ்ச காராமணி அதெல்லாம் போட்டு இந்த மாதிரி குழம்பு பண்ணலாம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று நான் செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த குழம்பு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களுக்கு சந்திக்கிறேன் என்று சொல்லி ரேவதி கிச்சன் கிரியேஷன்ஸ் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.